நடிகைய திலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகை சாவித்ரியோட குணத்தை தத்ரூபமாக உள்வாங்கி நடிகையர் திலகம் அப்படின்ற திரைப்படத்தில் தன்னோட நடிப்பை வெளிக்காட்டி தேசிய விருதை பெற்றவங்க தான் கீர்த்தி சுரேஷ். இவங்க மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் சுரேஷ்குமாரோட மகள். இவங்களுடைய தாய் மேகனா ஒரு தமிழ் நடிகை. சினிமா துறையில் இருக்கிறவங்களோட மகளான கீர்த்தி சுரேஷ் தன்னோட நடிப்பு பயணத்தை குழந்தை பருவத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கீர்த்தி சுரேஷ் பற்றி நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கீர்த்தி சுரேஷ் மலையாள தயாரிப்பாளரோட மகளா இருந்தாலும் அவங்க தன்னோட பள்ளி படிப்பை சென்னை கேந்திர வித்யாலயா பள்ளியில தான் படிச்சிருக்காங்க. இவங்க 17 அக்டோபர் 1992 பிறந்திருக்காங்க. சினிமா குடும்பத்துல பிறந்ததுனால இவங்க தன்னோட வாழ்க்கையை சினிமாவுக்காக அர்ப்பணிக்கலாம் அப்படின்ற முடிவை சின்ன வயசுலயே எடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2000 இருந்து குழந்தை நட்சத்திரமா தொடர்ந்து சில படங்கள்ல நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. பைலட், அச்சன் இன்டி இஷ்டம், குபேரன் இது மாதிரியான படங்கள்ல அடுத்தடுத்து நடிச்சுட்டு வந்திருக்காங்க. இதை தொடர்ந்து 2013 வெளிவந்த கீதாஞ்சலி அப்படிங்கிற படத்து மூலமா ஒரு நடிகையா கதாநாயகியா நம்மளுக்கு அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து 2013 கீதாஞ்சலி படத்துல அறிமுகமானதுக்கு அப்புறமா மலையாளத்துல ரிங் மாஸ்டர் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து 2011 தமிழ்ல இது என்ன மாயம் அப்படின்ற திரைப்படத்துல தான் நம்மளுக்கு எல்லாம் அறிமுகமானாங்க. சொல்ல போனா முதல்ல நம்மளுக்கு தான் அறிமுகமானாங்க அப்படின்னு சொல்லலாம். விஜய் இயக்கியிருந்த இந்த திரைப்படத்துல விக்ரம் பிரபு கதாநாயகன் நடிச்சிருந்தாங்க. வசூல் ரீதியா இந்த படம் வந்துட்டு வெற்றி அடையல அப்படினாலும் கீர்த்தி சுரேஷ் அறிமுகம் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது, எல்லாரோட கவனத்தையும் கவர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து ரஜினி முருகன், தனுஷ் கூட, தொடரி, ரெமோ இது மாதிரியான படங்கள்ல நடிச்சுட்டு வந்த இவங்க தளபதி விஜய் கூட பைரவா திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க. இப்படி நடிச்சுட்டே வந்தவங்களுக்கு ஒரு பெரிய நடிகை அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்தது எப்போ அப்படின்னு பார்க்கலாம். 2018 மட்டுமே தமிழ் மற்றும் தெலுங்குல கிட்டத்தட்ட 8 படங்களுக்கு மேல நடிச்சிருந்தாங்க. போன வருஷம் இவங்க நடிச்சிருந்த சாவித்ரி அப்படின்ற திரைப்படம் இவங்களுக்கு தேசிய விருதை பெற்றுக் கொடுத்திருந்தது. நடிகை திலகம் அப்படின்னு தமிழ்ல வெளியாகியிருந்தது. அப்புறம் சரண்டை கோழி 2 சாமி 2 அப்புறம் மறுபடியும் தளபதி விஜய் கூட சர்க்கார் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெரிய படங்கள்ல பெரிய பெரிய ஹீரோக்களோட நடிச்சிருந்தாங்க கீர்த்தி சுரேஷ். 2020 இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா 2020 தொடங்கி இவங்க எந்த திரைப்படத்திலையுமே நடிக்கல. சொல்ல போனா எந்த திரைப்படமும் வெளிவரல அப்படின்றதுதான் உண்மை. ஆனா பெண் குயின் மற்றும் தலைவர் 168 திரைப்படத்துல இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா இவங்க அம்மா தமிழ்ல ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் பெண் கீர்த்தி சுரேஷ் தலைவர் 168ல தலைவர் கூட நடிக்க போறாங்க. சோ என்ன கேரக்டர் என்ன அப்படின்னு ஒரு ஸ்பெஷலான ஈகர்னஸ் கண்டிப்பா தலைவர் ஃபேன்ஸ் கிட்ட இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, ஒரே மாதிரியான நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருந்த கீர்த்தி சுரேஷ் வாழ்க்கையில திருப்பு முனையா அமைஞ்ச திரைப்படம் தான் சாவித்ரி, நடிகையர் திலகம் திரைப்படம். இதை தொடர்ந்து இப்போ நடிப்பு பாவனை எல்லாத்தையுமே வந்து முழுசா மாத்திருக்காங்க. ஒரு சூப்பர் சூப்பர் நடிகை அப்படின்னு பேர் வாங்கியிருக்காங்க. அதனால இனி வர படங்கள்ல அவங்களோட நடிப்பு ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கீர்த்தி சுரேஷ் பத்தின ஷார்ட் பிரீஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா மறக்காம நம்மளோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.